நாட்டில் உள்ள தெய்வங்களை பற்றி தவறாக பேசினவரை எப்படி இவங்க வந்து அரவணைப்பு கொடுக்கலாம் அப்போ இதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய கால்கள் இந்த இந்திய மண்ணில் போடுறதா இந்தியாவுக்கு அவமானம் திமுக தானா ஓட்டு விழான்றாங்க இதற்கு திமுக என்ன பதில் சொல்ல போது வெக்கம் மானம் சூடு சோர்னா உங்களுக்கு இல்லையா எந்த அளவு நீங்க வந்து ஒருத்தர் துப்புனா கூட அதை தொடச்சுக்கிட்டு ஓட்டு கோச கையெந்துறவங்களா நீங்க ஒரு பாதிரியார் வந்து இந்த அளவு வந்து பேசுறோம்னா அவருக்கு எங்கெந்து வந்து தைரியம் வந்து பாரத தாயை வந்து என்னென்னா அவங்க வந்து சொறி படை வந்து அவர்கிட்ட வந்து தொத்திக்குமா அதனால பாதுகாப்பு ஷூவை போட்டுக்கிறாரா என்ன சொல்றார் இவர் பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் நாயும் புழு பூச்சி தின்ற அளவுக்கு வந்து இவங்களுடைய நிலைமை ஏற்படுமா நான் கேட்குறேன் உன்ன மாதிரி போலியான போலியான ஃபாஸ்டர் இருக்கும்போது என்ன தவறு பண்ணாங்க இந்த நாட்டின் பிரதமர் மக்களுக்கு செய்த நல்லது திட்டங்கள் என்ன நீங்கள் அயல் நாட்டில் வந்து மக்களை காட்டி இங்கே உள்ள மக்களை காட்டி பணத்தெல்லாம் சுரண்டிங்க உங்கள் பல்ல புடுங்குனாரு அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இதை வந்து பழி வாங்குற நோக்கிற தோளை இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பார்க்க போனா பிரதமர் அப்படி பிரதமர் இப்படின்னு சொல்கிறீங்களே பிரதமர்னால ஒரு குற்றச்சாட்டத்தை நீங்கள் வந்து வைங்க இந்த மாதிரி சில அந்நிய கூலிகளை வந்து அரசாங்கம் வந்து ஏன் இது வரைக்கும் தண்டிக்கலன்னு தான் எனக்கு வந்து மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துறேன் பிரதர் இது இது சரியில்லை அனைவருக்கும் முகமது அத்தாவுலாவுடைய அஸ்லாம் வழக்கும் வணக்கங்கள் கன்னியாகுமரி சேர்ந்த ஜார்ஜ் பொன்னையான்னு சொல்கிறவர் ஒரு பாஸ்டரு ஒரு மேடையில் வந்து எந்த அளவு வந்து இந்த பாரத அண்ணியை ஈவாக பேச முடியுமோ அந்த அளவு பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை நம்ம நாட்டுடைய பிரதமரையும் வந்து அந்தளவு இழிவாக பேசியிருக்கிறார் முதல் விஷயத்தை இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஷூ போடுறது வந்து பாரத தாயை வந்து என்னென்னா அவங்க வந்து சொறி படை வந்து அவர்கிட்ட வந்து தொத்திக்குமா அதனால் பாதுகாப்புக்கோசம் இருக்கிறது கோசம் இவர் வந்து ஷூவை போட்டுக்கிறாரா ஏன்னா அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளாம் நம்ம இந்திய மண்ணில் இருந்து சாப்பிட்டு தூங்கி நம்ம நாட்டில் இருந்துட்டு நம்ம அன்னையை கேவலமாக பேசுகிற இவரை இவர் நாக்கம் ஏன் அறுக்கக்கூடாது இவர் நம்ம பாரத அன்னையை மட்டும் இழிவுபடுத்தலை பெண்களை தாயாக மதிக்கிற நம்ம நா நம்ம நாட்டில் அவங்க எல்லாரையும் நூற்றி முப்பது முப்பது கோடி மக்கள் அத்தனை பேரையும் வந்து இழிவுபடுத்தியிருக்கிறார் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு கன்னியாகுமரியில் வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதங்கள் வந்து அவருக்கு வந்து அவங்க மக்கள் தொகைக்குதான் அவங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க நான் கேட்குறேன் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன நாடை துண்டு துண்டாகத்துக்கு வசம் வந்து இவங்களாம் வந்து சதி செய்கிறாங்களா இல்லை அயல் வந்து இவங்களாம் கை கூலிங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது பிரிவினைவாதம் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிறாங்க இவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் திமுகவுக்கு தானாக ஓட்டு விழான்றாங்க இதற்கு திமுக என்ன பதில் சொல்ல போகுது வெக்கம் மானம் சூடு சோர்ணெல்லாம் உங்களுக்கு இல்லையா எந்த அளவு நீங்கள் வந்து ஒருத்தர் துப்புனா கூட அதை தொடச்சிக்கிட்டு ஓட்டு கோச கையெழுந்துருவங்களா நீங்கள் ஒரு பாதிரியார் வந்து இந்த அளவு வந்து பேசுறாருனா அவருக்கு எங்கெந்து வந்து தைரியம் ஏன்னா உங்க அவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை சிறுபான்மையுடைய ஓட்டு உங்களுக்கு தேவை அதனால இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா ரெண்டு மூணு நாள் அந்த விஷயம் வந்து காட்டு தீ போல வந்து இது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ இதுக்கு பதிலுக்கு சொல்லலை இன்னைக்கு திமுக போட்ட பிச்சையில் வந்து பீட்டர் அல்போன்ஸ் சிறுபான்மையானியோடைய ஆணைய தலைவராகிறாரு அவர் வந்து இது இது வரைக்கும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலை ஒரு ஃபாஸ்டர்னு சொல்கிறவர் நாலு பேருக்கு வந்து போதனை பண்ணுறவர் நான் கேட்குறேன் பிரிவினவாதியத்தை போதனை செய்வார் நம்ம நாட்டு நம்ம நாட்டுடைய நாங்கள்லாம் வந்து மணங்கக்கூடிய ஒரு அன்னையை இந்த மாதிரி கேவலமாக பேசுவார் எத்தனை பேர் உங்களை பின்தொடர்கிறாங்க இன்னைக்கு எத்தனையோ சகோதரர்கள் உண்மையானுமே சகோதரர் இருக்கிறாங்க இவரை போல ஒரு சிலர் போலியானவரால் ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிக்கு கெட்ட பேர் என்னதான் நீங்கள் ஆஸ்திரேலியா போனாரா அமெரிக்கா போனாரா எங்கே வேணாலும் போனாரா நான் கேட்குறேன் போகிறவர் போயிடுங்களேன் உங்களுடைய கால்கள் இந்த இந்திய மண்ணில் படுறது தான் இந்தியாவுக்குதான் அவமானம் இந்த பூமாதேவி தான் அவமானம் உங்களை மாதிரி வந்து ஒரு ஒரு கேடு கட்டவங்க இந்த நாட்டுக்குள்ளே வந்து அனுமதித்தது இது மக்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி இல்லை இரண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசாங்கம் என்றைக்கு தலைமை ஏற்றுதோ அன்னிலேருந்து பாருங்கள் இந்த பிரிவினைவாதத்தை பற்றி வந்து தப்பான வந்து ஏற்படுத்துறாங்க எல்லாத்துக்கும் வந்து பி பாரதிய பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம்னு சொல்கிறாங்க மக்கள் சிந்திக்கணும் இதற்கு பின்னாடி வந்து திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகள் இருக்கிறது தான் உண்மை நான் மக்களுக்கு இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம்னு சொல்லி நம்ம இந்து தெய்வங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இழிவாக பேச முடியுமோ அவ்வளோவா இழிவாக பேசி பேசிவிட்டு அவங்கள வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க அவங்கள தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்குள்ளே வந்து போட்டாங்க இன்னைக்கு வெளியில் வந்துட்டு இன்னைக்கு திருமாவளவனும் ஒரு பிரபல டிவியில் வந்து அவர் நடிச்சு நினைக்கிறாரு நான் நாட்டில் உள்ள தெய்வங்களை பற்றி தனியாக தவறாக பேசினவரை எப்படி இவங்க வந்து அவரணிக்கு கொடுக்கலாம் அப்போ இதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்குன்னு அர்த்தம் என்ன வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணீங்க இந்த இந்த சோசியல் மீடியாவில் குழந்தைங்க இருக்கிறதால நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண விரும்பலை மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்னது நாயும் புழு பூச்சியை வந்து மிக விரைவில் பார்க்க போறீங்களா நீங்க வணங்கக்கூடிய கர்த்தர் கூட ஏற்றுக்க மாட்டார் உங்களை மாதிரி போலியான மக்களை வந்து காட்டி வெளிநாட்டு கை கூலிக்கிட்டு பணத்தை வாங்கி வந்து என்ன பண்றீங்க தப்பான ஒரு காரியத்தை எடுக்கிறதால்தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டின் பிரதமர் என்ன பண்ணாரு உங்க பல்ல புடுங்கினாரு மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்கிறாருன்னா எந்த ஒரு பணத்துக்கும் வந்து கணக்கு கொடுங்க நீங்கள் மக்களை காட்டி பணத்தை வாங்குகிறீங்களா அந்நியக் கூலிக்கிட்டேருந்து அது மக்கள்கிட்ட போய் சேரத்துக்கு தான் அதற்கு உண்டான கணக்கு வழக்கை தான் காட்ட சொல்கிறாங்க தவிர குறுக்கு வழியில் வந்து பணம் கொண்டு வரவங்களை வந்து அவர் வந்து தீவிரமாக வந்து எதிர்க்கிறாரு இதற்கு வந்து மக்கள் புரிஞ்சிக்கணும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா சிறுபான்மை 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 சொல்லி அனைத்து சிறுபான்மைங்களையும் தவறாக வந்து வழி நடத்துகிறாங்க இன்றைக்கி பிஜேபினாவே வந்து ஒரு தவறான ஒரு கொள்கையை கொண்டு வராங்க கொஞ்சம் நீங்கள் தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் என்ன தவறு வந்து மோடி அவர்கள் பண்ணார் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது நல திட்ட உதவிகள் வந்து இங்க வந்து சிறுபான்மை பெரும்பான்மை வந்து பிரித்து கொடுத்தாரா இவரை போல பாதியாரர்கள்லாம் வந்து தக்க தண்டனை கொடுக்கணும் தேச பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள வந்து வழக்கு பதிவு பண்ணணும் இதற்கு முதலமைச்சருடைய பதில் என்ன தக்க நடவடிக்கை எடுப்பாரா முதலமைச்சர்